வணக்கம் நண்பர்களே, ஊரக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் தேதியை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 6 மற்றும் அக்டோபர் 9 ஆகிய 2 தேதிகளில் இந்த தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதால் வார்டு மறுவரையறை காரணமாக கடந்த 2019 ஆம் ஆண்டு இந்த மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. இதனிடையே செப்டம்பர் 15 தேதிக்குள் விடுபட்ட 9 மாவட்டங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அந்த உத்தரவை ஏற்று செயல்படுத்தும் வகையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பை இன்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதன்படி 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் செப்டம்பர் 15 தேதி முதல் வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22 தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் என்றும் வேட்புமனு மீதான பரிசீலனை செப்டம்பர் 23 தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக்கொள்ள கடைசி நாள் செப்டம்பர் 25 தேதி என்றும் வாக்குப்பதிவு அக்டோபர் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 12 தேதி நடைபெறும் என தெரிவித்துள்ள மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அவர்கள் வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த 30 நாட்களுக்குள் தேர்தல் செலவுகளை வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யாதவர்கள் 3 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத வகையில் நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய தலைவர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் என 9 மாவட்டங்களில் 3067 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இதில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் மற்றும் கொரோனா நோயாளிகள் வாக்கு செலுத்தலாம் என்று அவர்களுக்கான ஏற்பாடுகள் மாநில தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் முன்னேற்பாடுகள் மிகுந்த கவனத்தோடு கொரோனா பரவலுக்கு மத்தியில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உற்று நோக்கி வருகிறது. ஸோ வந்து ஒரு 9 மாவட்டங்களில் மட்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெறாமல் இருந்தது. ஸோ வார்டு வந்து மறுவரையறை அங்கே நடந்துட்டு இருந்ததுனால மாவட்டங்கள் நிறைய பிரிக்கப்பட்டதுனால அங்க நடக்காம இருந்துச்சு. இப்ப வந்து அதை நடத்தணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். அதனால வந்து இதை வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அங்க வந்து இப்ப இந்த செப்டம்பர் 15 தேதியில இருந்து வேட்புமனுகளை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளையில இருந்து வந்து வேட்புமனுகளை வேட்பாளர்கள் தாக்கல் செய்யலாம். அதற்கான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு. ஸோ வந்து இதுல வந்து நடத்தை விதிமுறைகள் வந்து நேத்துல இருந்து வந்து இது அந்த 9 மாவட்டங்களுக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால வந்து இனிமே கொஞ்சம் அந்த 9 மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டா எல்லாமே போலீஸ் இதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கார் செக்கப் எல்லாமே வந்து பணப்பட்டுவாடாக்கள் எதுவும் நடந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மாநில தேர்தல் ஆணையம் முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கு. அதையும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். அது அதுதான் வந்து ஒரு சரியான மக்களாட்சியாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.